இவர் வந்து அதாவது ரெண்டு பேரும் ரெண்டு ஆப்போசிட் துருவம். அவர் வந்தானே ஓவர் ஷை டைப்பு. இவரை பார்த்தோன்னே இன்டர்வியூ ஆஃபீஸரே மிரண்டு போகிறாங்க. சே, நம்ம இன்டர்வியூ நடத்தின அஞ்சு இன்டர்வியூலையும் டாப்புன்னு சொன்ன ஒரு ஆள் யாருன்னா அழகுதுறையோட பெர்ஃபார்மன்ஸ் தான். இவரும் சூப்பர்வைசர் இன் அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட். ஸோ அவரை கௌரவிக்க மிஸ்டர் செந்தில்குமார் வாங்க, உங்களை தான் கூப்பிட்டேன் வாங்க. இவரோட பேச்சு அவரோட தோரணை எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கு. அதனால தான் அவரை கடைசியாக போட்டேன். ஓகே, சில துளிகளை ஓகே. இப்போ சீனிவாசன் சார் சொன்ன மாதிரி என்னை கடைசியாக கூப்பிட்டுருக்காரு ஏதோ எதிர்பார்ப்போட. ஸோ நான் கொஞ்சம் டீஃபாகவே எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினைக்கிறேன். அந்த அடிப்படையில் ஆலமரத்தை போல் அமைதி அன்புடன் அமர்ந்திருக்கும் இந்த ஜேஎஸ்ஆர் ஐஏஎஸ் அகாடமியின் நிறுவனத் தலைவர் திரு கே ஸ்ரீனிவாசன் அவர்களுக்கும், அந்த ஆலமரத்தின் ஆணிவராக அவ்வப்பொழுது இந்த அகாடமிக்கும் மற்றும் அகாடமியில் பயின்று வரும் மாணவ செல்வங்களுக்கும் ஊக்கம் அளித்து கொண்டிருக்கும் திரு என் தாமரைக்கண்ணன் ஆசிரியர், சாரி நிறுவனர் ஆசிரியர் கனவு ஆசிரியர் அவர்களுக்கும், அனைத்திற்கும் மேலாக அந்த ஆலமரத்தின் விழுதுகளாக பக்க வேர்களாக சாரி பக்க வேர்களாக அந்த ஆலமரத்தின் பக்க வேர்களாக அந்த ஆலமரம் நீடோடி நிலைத்திருக்க உறுதுணையாக இருக்கும் இந்த ஆசிரியர் பெருமக்களுக்கும், அனைத்திற்கும் மேலாக அந்த ஆலமரத்தின் தழைத்தோங்கக்கூடிய விழுதுகளாக இங்கே என் முன் அணைந்திருக்கும் என் அன்பு மாணவ செல்வங்களுக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இதை வச்சு நீங்கள் வரப்போகிற காலத்தில் எப்படிலாம் இதை ஃபேஸ் பண்ணி உங்களோட வெற்றியை நிர்ணயிக்க போகிறீங்க அப்படிங்கிறத மட்டும் நான் உங்கள்கிட்ட ஒரு ரெண்டு நிமிஷம் ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். அதை நீங்கள் ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நம்புகிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு நான் என்னோடய படிப்பு நான் எப்படி படித்தேன். நான் டென்த் வரைக்கும் தான் ஒரு ரெகுலர் ஸ்டூடெண்ட். ஸோ என்னோடய லைஃப் அந்த திரு ஐஆர்எஸ் நந்தகுமார் சார் அவர்களோட லைஃப்பும் கிட்டத்தட்ட ஒத்து போகிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா எனக்கு சார் வந்து இன்டர்வியூ எடுத்தார், அந்த அடிப்படையில் அவரை பற்றி எனக்கு நல்லா தெரியும். அந்த இன்டர்வியூக்கு காரணமானவரும் நம்ம நிறுவனத் தலைவர் திரு ஸ்ரீனிவாச சார் அவர்கள் தான். ஓகே, நான் டென்த் வரைக்கும் ரெகுலர் படிச்சுட்டு டென்த்துலேயே நான் ஃபெயில், இங்கிலீஷில் ஃபெயில். ஏன்னா என்னோடய அந்த கண்டிஷன் அப்படி, நானும் எப்போ ஏதாவது ஒரு வேலைக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு குடும்ப சூழ்நிலை வந்தவன். நான் விடலை சரின்ட்டு திருப்பி படிச்சுட்டு ஐடி ஜாயின் பண்ணேன். ஐடியில் வெல்டர் ட்ரேட் எடுத்து படிச்சுட்டு இருந்தேன். திருப்பி ஐடியை விட்டுட்டு உடனே ஐடி முடிஞ்சது, திருப்பி வந்து லெவன்த் ஜாயின் பண்ணேன். லெவன்த்து கண்டினியூ பண்ண முடியல, அங்கேயும் டிஸ்கண்டினியூ. திருப்பி ராணிப்பேட்டையில் அந்த ஐடியை படித்ததுக்கு அப்ரெண்டிஸ் பண்ண வந்துட்டேன். அங்கே பண்ணும்போது நானும் வேலைக்கு போகணும்னு முன்னாடி வந்து பிளானில் இருந்தேனே, அப்புறம் ஆர்மிக்கு ட்ரை பண்ணேன். அங்கேருந்து அதுவும் டிஸ்கண்டினியூ, ஆர்மிக்கு போயிட்டேன். அப்போ ஆர்மிக்கு போனதுக்கு அப்புறம் அதோடு நான் முடிச்சிக்கல. சரி ஓகே, ஆர்மிக்கு தான் வந்துட்டமே, வேலை கிடச்சிச்சு, நல்ல சேலரி தான், ஓகே இனிமேல் எதுக்கு படிக்கணும் அப்படின்னு நினைக்கல. ஆனால் எங்கள் அண்ணாட்ட புக்கு கேட்டேன், டுவெல்த்தோட புக் அனுப்பி வேணா நான் படிக்கிறேன், அதான் படிக்காமல் விட்டேனே, திருப்பி அதை கண்டினியூ பண்ணுறேன்னு கேட்டேன். அவர் விடுறா பேசிக்கலாம், வரப்போ பேசிக்கலான்ட்டார். என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்தார், அவர் மூலமாக புக்கெல்லாம் வர வச்சு அங்கேருந்து என்டிசி டியூஷன் மாஸ்டர்கிட்ட சொல்லி படிக்க அப்ளிகேஷன்லாம் போட்டு படித்தேன். டுவெல்த்தை கம்ப்ளீட் பண்ணேன். திருப்பியும் நான் பிஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ் போட்டு அதையும் படித்தேன், கம்ப்ளீட் பண்ணேன். அதோடு இல்லாமல் சீக்கிரமே இந்த ஆர்மியில் கிடைச்ச பெனிஃபிட்டை யூட்டிலைஸ் பண்ணணும், இப்படி நின்றக்கூடாதுன்னு நினச்சேன். அப்போ தான் நான் ஒரு அந்த லாங் லைஃப் சர்வீஸ் பண்ணாக்க எவ்வளோ சம்பாதிக்குமோ அதெல்லாம் ஷார்ட்டாக சம்பாதிக்கணும், அதுக்கான வழிமுறைகள் என்னென்னு தேட ஆரம்பித்தேன். அப்போ எனக்கு ஒரு ஆப்ஷன் கிடச்சிது, நம்ம அப்ளிகேஷன் போடலாம் ஆர்மியிலேருந்தே செலக்ட் ஆகி யூன் யுனைடெட் நேஷன் மிஷன் இன் சூடான்ஸ் அதர்வைஸ் யூஎன்னோட பார்ட்டிசிபெண்ட் ஆகலாம் அப்படின்னு ஒரு ஐடியா கிடச்சிச்சு. அங்கேருந்து அப்ளிகேஷன் போட்டேன், ட்ரைனிங் நல்லா ஹார்டாக பண்ணேன். அங்கே உள்ள ஆர்மி பர்சனுக்குள்ளே ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எல்லாம் நடக்கும், அப்புறம் அந்த இன்டர்வியூ நடக்கும், ப்ளஸ் ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் நடக்கும்,
அது எல்லாத்தையும் கிளியர் பண்ணிவிட்டு நான் 2010 யுனைடெட் நேஷன் மிஷனில் சூடானில் அங்கே நான் பார்ட்டிசிபேட் பண்ணேன். சூடானில் 8 மந்த்ஸ் நான் சர்வீஸ் பண்ணியிருக்கேன். அங்கேருந்தே திருப்பி என்ன பண்ணலான்னு பார்த்தேன், பிளாக்ஹெட் கமாண்டோ, த பிளாக்ஹெட் கமாண்டோங்கிற NSG நேஷனல் செக்யூரிட்டி கார்டு மானேசரில் ஜாயின் பண்ணேன். அங்கே வந்தேன், அங்கே ஒரு 3.5 இயர்ஸ் சர்வீஸ் பண்ணேன். இது ரெண்டுமே என்னோடய வாழ்க்கையில் மிக பெரிய திருப்பு முனையாக இருந்து ஃபினான்ஷியலாக நான் நல்லா ஸ்ட்ராங் ஆகிட்டாங்க. ஏன்னா நான் ஃபாரின் போனப்போ 1 லாக் மேலே சேலரி வாங்கினேன். அப்போ இங்கே வந்தவுடனே அதோட 50,000 கிட்டத்தட்ட ஃபேம் சேலரி வாங்க ஆரம்பிச்சிட்டேன். பிகாஸ் எல்லாருமே இங்கே 25 தான் ஆர்மியில் அந்த டைம் வாங்கிட்டுருப்பாங்க. ஸோ என்ன ஃபினான்ஷியலாக ஸ்ட்ராங் படுத்திக்கிட்டேன். அடுத்ததாக என்ன பண்ணுறேன்னா, அங்கே அப்படியே நேரத்தில் நான் பாம்ப் டெக்னீஷியன் ஆனேன். பிடி கோர்ஸ்னு சொல்லுவாங்க, நேஷனல் பாம்ப் டேட்டா சென்டர் NSG மானேசர். அந்த இடத்துல நான் பாம்ப் டெக்னீஷியன் ஆனேன். இப்போ ஒரு பாம்பை எப்படி உருவாக்கணும், அதை எப்படி டிஃப்யூஸ் பண்ணணும், அதை எப்படி நியூட்ரலைஸ் பண்ணணும், இந்த விஷயங்கள்லாம் எனக்கு நல்லா தெரியும். ஸோ இது மாதிரி பல விஷயங்களை நான் விடலை, தேடிக்கிட்டே இருந்தேன். ஸோ சொல்ல வர்றது என்னென்னா, தேடல்கள் வெறித்தனமாக இருந்தால் வெற்றிகள் நம்மளை தானே சுற்றி சுற்றி வரும். அதுதான் அந்த மாணவ செல்வங்களை நான் சொல்லுவேன், உங்களோட தேடல்கள் இங்கே ஒரே ஒரு விஷயத்தோடு நின்றக்கூடாது, அது மேலே மேலே நடைமுறைப்படுத்திக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அவங்க நீங்கள் நினைக்கிறத அதை அச்சீவ் பண்ண முடியும். எல்லாருமே ஒரு கொடுமையான காலகட்டத்தில் தான் இங்கே இருப்போம். ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வீட்டிலேருந்து பேரண்ட்ஸோட ப்ரெஷர் இருக்கும், நமக்கு வேலைக்கு போகணும்னு செல்ஃப் ப்ரெஷர் ஒன்று இருக்கும். எல்லா ப்ரெஷருக்கும் மேலே கூல் மைண்டை யூஸ் பண்ணணும், நல்லா கொஞ்சம் ஜாலியாக இருக்கணும், என்டர்டெயின்மெண்ட்டும் முக்கியம். உலகத்தை புத்தகமாக படித்தால் அறிவு செழிக்கும், ஆனால் அந்த அறிவை வந்து உலகத்தையே நம்ம தேடி உலகத்தோடு நம்ம பார்க்கும்போது அது அனுபவமாக மாறும். அதுதான் சொல்கிறது, நீங்கள் படித்தா மட்டும் போதாது, அந்த படிக்கிறத டிஸ்கிரிப்டிவாக திங்க் பண்ணணும். ஒரு ஹெட்லைன் வந்துச்சுனாக்கா அதை எப்படி நீங்களாம் சொந்தமாக கிரியேட் பண்ணி எப்படிலாம் எழுத முடியும், எப்படிலாம் படிக்க முடியும், அப்படி நீங்களாக ஒன்று உருவாக்கிக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் சொல்லப்போனால், திருக்குறளை பற்றி எழுதுங்கன்னு ஒரு கொஸ்டின் வந்துச்சுனாக்கா, திருக்குறளை பற்றியே நீங்கள் அந்த அதிகாரங்களும் 1330 குறள்களையும் மட்டும் போட்ட எழுதினா மட்டும் போதாது, அதை பற்றியே டிஸ்கிரிப்ட் எழுதினா போதாது. நீ அது எங்கெல்லாம் உங்களோட தமிழக அரசு அதை எப்படிலாம் ரிஃப்ளெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. எக்ஸாம்பிள் நீங்கள் இப்போ கன்னியாகுமரி போயிருந்தீங்கனாக்கா திருவள்ளூர் சிலை அமைச்சிருக்காங்க, அதை எப்படிலாம் அது அந்த அமைப்பு எப்படி இருக்குது அதை பற்றிலாம் எழுதணும். மீனாட்சி கோயில் போனீங்கனாக்கா, மீனாட்சி டெம்பிள் போனீங்கனாக்கா அதோட கல்வெட்டுகள் அந்த அதிகாரங்கள் எல்லாத்தையும் சவுத்தில் ஒட்டியிருக்கிறாங்க, இதை பற்றிலாம் நீங்கள் எழுதணும். இப்படிலாம் எழுதும்போது ஒரு நார்மலாக புக்கையே படித்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரவங்களுக்கும் நீங்கள் செல்ஃபாக திங்க் பண்ணி எழுதுகிறவங்களுக்கும் வித்தியாசத்தை காட்டும். அங்கே தான் உங்களுக்கு பாயிண்ட் மார்க் அதிகமாகும். இது மாதிரியான விஷயங்களில் தான் அது எப்படி அறிமுகம், எப்படி இப்போ பொருள் என்ன, விளக்கம் என்ன, முடிவு என்ன, அதுக்கான சொல்யூஷன்கள் என்ன, இதெல்லாம் நீங்கள் தெளிவுபடுத்தணும். அப்போ தான் உங்களுக்கு மற்ற மாணவர்களுக்கு உங்களுக்கு உள்ள அந்த வேல்யூ தனியாக தெரியும். படித்தா மட்டும் போதாது, அதை கொஞ்சம் அனுபவமாக பார்த்து எழுதணும். அதுதான் நான் சொல்கிறது. அதே போல் இப்போ படிப்பு என்னது முடிஞ்சிச்சு, அடுத்ததாக எப்படி நான் இந்த அளவுக்கு வந்தேன் வேலைக்கு. நான் 2018 இந்த எக்ஸாமுக்கு ப்ரிலிமினரி எக்ஸாம் ஜாப்பில் இருக்கும்போதே பண்ணிட்டேன். பண்ணிகிட்டு இருக்கும்போது அங்கே பாஸ் பண்ணிட்டேன், திருப்பி மெயின்ஸ் எக்ஸாம் ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டேன் 2019 மார்ச்சில். இதுக்கு முன்னாடி செல்வம்னு ஒருத்தர் என்னை காண்டக்ட் ஆனார், அவர் இந்த ஸ்டூடெண்ட்டு தான், இங்கே நம்ம JSR IAS அகாடமியோட ஸ்டூடெண்ட் தான் அவர். SO இன்டர்வியூ சூப்பர்வைசர் ஆஃபீஸ், அந்த சூப்பரேட்டிங் ஆஃபீஸர். அதுக்கு நான் டால்மியா சிமெண்ட்டுக்கு இன்டர்வியூ போயிருக்கிறேன், அங்கே அவரும் வராரு. ரெண்டு பேரும் மீட் பண்ணும்போது பேசிகிட்ருக்கோம், என்ன சார் பண்ணுறீங்க, எப்படி போ, என்ன அடுத்தது, என்ன எய்ம் பண்ணுறீங்கன்னு கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, நான் ஈஸ்ட் தாம்பரத்தில் படிச்சிருக்கேன் சார், அங்கே மெயின்ஸ்க்கு நல்லா ப்ரிப்பேர் ஆகுது, நான் அங்கேருந்து எக்ஸாம் எழுதலான்ட்ருக்கேன் அப்படின்றாரு. அப்போ நான் அவர்கிட்ட கேட்டேன், அவர்கிட்ட வந்து சம் கொஸ்டின் சார்ட் வந்து திருப்பி சார்ட்ட பேசுகிறேன், அப்புறம் புக்கெலாம் மெட்டீரியல்லாம் கலெக்ஷன் பண்ணி அங்கே ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கிறேன். இடையில இங்கே வந்துட்டு சார்ட்டை கன்சல்ட் பண்ணிட்டு போயிட்டுருப்பேன், பட் ரெகுலராக படிக்க முடியல, படிக்கிறோம் எக்ஸாம் எழுதிடுறோம். அடுத்ததாக இன்டர்வியூக்கு சார் மீட் பண்ண வைக்கிறாரு. அவங்க இன்டர்வியூ பண்ணது என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல, இந்த அளவுக்கு இன்டர்வியூ பண்ணுவாங்களான்ட்டு. அதான் இதுக்கு முன்னாடி பேசினவங்க சொன்னாங்க, நம்ம DCTU சார் சொன்னார், அந்த இன்டர்வியூ எங்களுக்கு யூஸ் ஆனது மட்டும்தான் நான் இன்றைக்கி இங்கே வந்து பாராட்டுக்கு ஆளாயிருக்கிறேன். அவ்வளோ பெனிஃபிட்டான இன்டர்வியூஸ், 5 இன்டர்வியூ நடத்தினார் சார். அவரோட வேலையை போட்டுட்டு நிறைய இடத்துல போயிட்டு அலைஞ்சி நேரில் எல்லோரும் இன்வைட் பண்ணிவிட்டு, IRS ஆஃபீஸர், IAS ஆஃபீஸர்ஸ், பெரிய பெரிய டாப் ரேங்க் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்து இன்டர்வியூ நடத்தினார். அந்த இன்டர்வியூ தான் இன்றைக்கி நாங்கள் நின்றுட்டு பேசிகிட்டு இருக்கேன்னாக்கா அதுக்கு காரணம். ஸோ அதுக்காக நான் என்ன இன்னைக்கு நம்ம JSR IAS இன்ஸ்டியூட்டு நீங்கள் வந்திருக்க இடம் சரியான இடம், சரியான தேர்வு, இதை நல்ல முறையில் பயன்படுத்திங்க. மற்றபடி எனக்கு இந்த நேரத்தில் இவ்வளோ நேரம் ஒதுக்கி அமைதியாக என்னோடய பேச்சு கேட்கறதுக்கு அமர்ந்திருக்கும் மாணவ செல்வங்களுக்கும், மற்றும் இந்த பாராட்டு விளக்கமுறை நடத்திய JSR IAS அகாடமியின் திரு ஸ்ரீனிவாஸ் மற்றும் அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும், சீஃப் கெஸ்ட்டாக வந்த பெருமக்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
அடுத்து நம்ம